ஒருத்தர் நிறைய பிரச்சனை, ஒரு வியாபாரி, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள், நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கமே வர்றதில்லை. அவர் ஒரு சாமியாரை தேடி, ஒரு ஞானியை தேடி ஒரு ஆசிரமத்துக்கு போகிறார். அதுவும் இப்படி தான் ஒரு மலைப்பிரதேசத்தில் தனிமையான இடத்துல இருக்குது. அங்கே போகும்போது அவர் அந்த சாமியார் கேட்குறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ இவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. சரி, நான் உனக்கு நாளைக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நேரம் ஆகிட்டு, நீனும் களைப்பாக வந்திருக்கிறான், நீ படுத்து ரெஸ்ட் எடு. எனக்கும் கொஞ்சம் வெளி வேலைகள்லாம் இருக்குது, இங்கே வந்து நீ வசதியான ஆள், உனக்கு நல்ல பெட்டு உனக்கு வேணும், இங்கே பெரிய அளவில் வசதி கிடையாது, ஏன் பெட்டு தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், நீ ஏன் பெட்லேயே போடு, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளி வேலை இருக்குது, அதனால் நீ ஏன் பெட்டே உனக்கு தந்துடுறேன், நீ நிம்மதியாக படுத்து தூங்கு என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்து, அவரும் அந்த பெட்டில் நல்லா படுத்து தூங்குறாரு. அந்த பெட்டு நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, நல்லா இவரும் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்கு. அப்போ இவர் திறந்து பார்க்குறாரு, அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்கிறாரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட்டு வேணுமா உங்களுக்குன்னு கேட்குறாரு. இல்லை, பெட்டெல்லாம் வேண்டாம், நீ படுத்துக்க, நான் அவசரத்தில் என் செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் நீ சொல்லி அந்த பெட்டை தூக்கி உள்ளேருந்து ஒரு பெரிய கர்ணாக பாம்பு அதை உருவி எடுத்து அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு, இப்போ நம்ம எடுத்துட்டோம்ப்பா, நீ படுத்து நிம்மதியாக தூங்கு, நம்ம நாளைக்கு சந்திப்போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு தூக்கம் வருமா? ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், அந்த கட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, அது நெளிஞ்சு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சது, அது ஸ்ப்ரிங் தாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். எனும்பவும் அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஆக்ஷனை தான் காட்டும், அது ஸ்ப்ரிங்காக பாம்பா நிட்டு தெரியாது. பிறகு கொட்டை கட்டை ஒழிச்சிக்கிட்டு பிறகு காலையில் பிறகு சாமியாரை சந்திக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன தூங்கினே அப்பா நல்லான்னு சொல்லி. சாமி, உங்கள் செல்ல பிள்ளைய எடுக்கிற வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன், நீ எப்போ வந்து உங்கள் செல்ல பிள்ளையை தூக்கிட்டு போனீங்களோ அதோட எப்படி தூக்கம் போச்சு சொல்லி. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ நீ 2 மணி வரைக்கும் அந்த பாம்பு மேலே தான் படுத்து கிடந்தா, நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா, இப்போ அங்கே பாம்பு ஒன்றுமே கிடையாது, இப்போ உன்னே தூக்கம் இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறா. இப்போ உன்னை தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறாரு. இப்போ பாம்பு ஒன்று அங்கே இருந்தால் ஒன்று தொந்தரவு பண்ணலை, பாம்பை பற்றிய நினைவு தான் தொந்தரவு பண்ணி தூக்கத்தை கடத்துறது. இப்போ இதே மாதிரி தான் வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து பிரச்சனை மாதிரி தருது, ஆனால் பார்த்தோன்னா அது ஒரு நினைவுங்கிற அம்சத்தில் தான் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த நினைவு அம்சத்தில் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி வாரார். அப்போ அவர்கிட்ட வந்து அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. சாமி, எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ உன்னுடைய பிரச்சனையை நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்றேங்கிறார். அப்போ அந்த மன்னர் சொல்கிறார், சாமி பிரச்சனை வெளியே இருந்தனா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், பிரச்சனைலாம் எங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது, இப்போ மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனை எப்படி சாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் என்ன சொல்லி இவர் மன்னர் சொல்கிறது. அப்போ அந்த ஞானி சொல்கிறார், சரி அதுவும் நியாயமாக தான் படுது, மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனை ஹேண்ட் ஓவர் பண்ணுற கஷ்டம்தான், இப்போ மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குங்கிறது நல்லா தருதான்னு கேட்குறாரு. ஆமாம், நல்லா தருது. அப்போ மனசுக்குள்ளே பிரச்சனைன்ட்டு இருந்ததுன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்போ மனசுக்குள்ளேயே பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி நீ உன் மனசுக்குள்ளேயே உன்னை லொக்கேட் பண்ணு, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இவர் மன்னர் என்னென்னு சொன்னால், தனக்குள்ளே உற்று பார்க்குறாரு, பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி தனக்குள்ளே உற்று பார்க்குறாரு. உற்று பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமாங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குங்கிறா, இப்போ நீ தான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறா, இப்போ உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே பிரச்சனை பிரச்சனைன்ட்டு சொல்லி சொல்கிறோம், பிரச்சனைனா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மனசுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறோம், அங்கே வெட்டி பார்த்தா அங்கேயும் உன்னையும் காணும்,
அப்போ உண்மையிலே பிரச்சனைங்கிறது உண்மையிலே இருக்கிற பிரச்சனையை தீர்வு கேட்குறோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறோமாங்கிறதே பிரச்சனையே கேள்விக்குறியாக மாறிப்போச்சு. இப்போ இதே மாதிரி தான் சிலவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு நான் வந்து பல வருஷமாக கவலையோடு இருக்கிறேன், பல வருஷமாக வருத்தத்தோடு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே கிட்ட போய் பார்த்தா அங்கே எல்லாம் ஒன்று இருந்த மாதிரி இருக்காது. ஆனால் இருக்கிற ஆனால் உங்களுக்கு ஏதோ அனுபவம் ஏற்படுது, ஆனால் கிட்ட போய் பார்த்தா கொண்டையும் காணும். என்ன ஒரு காணல் மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுது, இல்லாத மாதிரி போயிடுது. இப்போ சில இதுகளில் சொல்லுவாங்க, இந்த ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஒரு புலமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு அது புரியும், சிலவங்களுக்கு புரியாது. தங்கச்சூடுனா என்ன, இரும்பு சூடுனா என்ன? இப்போ நீங்கள் அந்த தங்கம் செய்கிறவங்கள்ட்ட போய் அவங்க தங்கம் செய்கிற எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதை பழுக்க காய்ச்சி ஏதோ ஒன்றில் பண்ணி அது ஏதோ ஒரு இதாக மாற்றுவாங்க, மாற்றி சூடாக மாற்றி தான் ஆபரணமாக பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க, போட்டுட்டு பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து இரும்பு அடிக்கிறவங்ககிட்ட போய் அவங்களும் இதே மாதிரி தான் இரும்பு உலையில் வச்சு தான் ஏதோ அந்த உலையில் வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி அதே மாதிரி சூடாக இருக்கிற அந்த ஆயுதத்தை தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டான்னு சொன்னால் பின்னாலே கையோட்டாக எடுக்க முடியாது. அது இரும்பில் உள்ள சூடு வந்து அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், தங்கத்தில் உடனே ரிலீஸ் ஆகிடும். இப்போ அதனால தான் ஞானியினுடைய கோபம் உடனே ரிலீஸ் ஆகிரும், அஞ்ஞானியினுடைய கோபம் ரிலீஸ் ஆகாது, தங்க இரும்பு சூடு மாதிரி அப்படியே ரீட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் ங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. எல்லாருடைய கோபமும் எல்லாருடைய பயமும் எல்லாருடைய பிரச்சனைகளும் இந்த தங்க சூடுமாக தான். ஏன்னா அங்கே வந்து எதுவுமே தங்கிறது இல்லை, நம்ம மனசுங்கிறதே வந்து அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தான், மின்னல் வேகத்தில் எல்லாம் போயிட்டுருக்கு. பெர்மனெண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது.